குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி காமர்ஸில் அழகு 11, அதாவது யூனிட் வந்து 11. என்ன டாபிக் அப்படின்னா, கணக்கியல் புது கருத்துக்கள் மற்றும் மரபுகள், அதாவது அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் சொல்ல சொல்லுவாங்க. நம்ம அகாடமியில் இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் விளக்கத்தோட இங்கிலீஷில் நம்ம ஒவ்வொன்றா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸ்க்கு யூனிட் வைஸில். அதில் சில நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு தமிழ்லையும் கிளாஸஸ் எடுங்க, தமிழில் எங்களுக்கு மெட்டீரியல் வேணும், தமிழ்லையும் கிளாஸஸ் வேணும்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வில் 20% நம்ம என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் வழி கல்வியில் பயின்றவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம நண்பர்கள் வந்து டிஸ்டன்ட் எஜுகேஷன் சொல்லக்கூடிய நம்ம கரஸ்பான்ஸ் கோர்ஸில் தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, சார் நாங்கள் படித்ததுலாம் பிகாம் எம்காம் பிஎட் வரைக்கும் நாங்கள் தமிழில் தான் படிச்சிருக்கோம், தமிழில் தான் தேர்வுலாம் எழுதணும், ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழில் எங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்னும் நாங்கள் எளிமையாக வெற்றி அடைவதற்காகவும் நாங்கள் வந்து அரசு பள்ளியில் முதுகலை வணிகவியல் ஆசிரியராக பணியில் சேர்வதற்கு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நம்ம சாய் வேதா அகாடமியோடைய ஒரு முயற்சியாக தமிழ்லேயே எல்லா மெட்டீரியல் கொடுக்கலாம், தமிழில் கிளாஸஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த தமிழ் வழியில் பயிலக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது உங்கள் நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டாபிக்கில் போகலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம முன்னுரை பார்ப்போம். இது என்ன, கணக்கியல் என்பது ஒரு வணிக மொழியாக இருக்கிறது, சரிங்களா. சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு உரிய முறையில் பகுப்பும் தொகுப்பும் செய்யப்பட்ட கணக்கியல் தகவல்கள் தான் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கும் அதனை நிர்வகிப்பவர்களுக்கும் அந்த நிறுவனத்தின் உண்மையான நிலையினை எடுத்து உரைக்கிறது. ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து ஒரு வணிக மொழி, பார்க்கும்போது தமிழில் புரிஞ்சிடும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க இந்த கணக்கியல் பார்த்தீங்கன்னா, இது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இது பகுக்கிறது, அதை வந்து பகுக்கிறது, அதுக்கப்புறம் தொகுக்கிறது, இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கல. ஸோ இந்த ரொம்ப முக்கியம். ஸோ பகுக்கிறதுக்கும் தொகுக்கிறதுக்கும் அந்த கணக்கியல் தகவல்கள், இப்படி நம்ம பகுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட கணக்கியல் தகவல் தான் அது யாருக்கு உதவியாக இருக்குன்னா, உரிமையாளர்கள், நிறுவனத்தோட உரிமையாளர்களுக்கும் அதை நிர்வகிப்பவர்களுக்கும் ரொம்ப உண்மையான ஒரு அவங்க நிதிநிலையை காட்டுவதற்கு இது வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடைமுறையில் இந்த மாதிரி வணிக மொழியினை அனைவருக்கும் ஒரே மாதிரி உணர்த்துவதற்காக கணக்காளர்கள் கீழ்கண்ட பொது கருத்துக்களையும் இந்த மரபுகளையும் ஏற்படுத்தியுள்ளன. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கணக்கியலை வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு காமனாக இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ காமனாக எல்லாருமே வந்து பின்பற்றுற மாதிரி இருக்கணுங்கிறக்காக, அந்த பொதுவாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த பொது கருத்துக்களும் இந்த மரபுகளும் வந்திருக்கு. சொல்லப்போனோம்னா அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி பார்க்கப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, கணக்கியல் பொது கருத்துக்கள். சின்ன சின்னமாக இங்கிலீஷ் அந்த டேர்ம்ஸ் கொடுத்துருப்பேன், அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து க்வெஸ்சனில் வந்து ரெண்டுலேயுமே இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கீ டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் பார்த்துக்கிங்க. ஸோ கணக்கியல் பொது கருத்துக்கள் அப்படின்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன அடிக்கடி பிஜிடிஆர்பி கேட்ட க்வெஸ்சன் அப்படின்னா, பார்த்துக்குங்க, கணக்கியல் தத்துவங்கள் தொடர்பான பொதுவான கருத்தை குறிப்பதே கணக்கியல் பொது கருத்துக்களாகும். இவ்வாறு செய்யப்பட்ட ஊகங்கள் மிகவும் இயற்கையானதாக உள்ளது. அதாவது முக இது வந்து என்னன்னா, இந்த வார்த்தை தான் முக்கியம், ஊகங்கள். அதாவது கணக்கியல் அக்கௌண்டிங் கான்செப்ட் சொல்லக்கூடிய அந்த கணக்கியல் பொது கருத்துக்கள் என்பது ஊகங்கள் அடிப்படையில் செய்யக்கூடியது. இதை லாஸ்ட் டைம் கூட பிஜிடிஆர்பி 2019 கூட கேட்டிருக்காங்கப்பா, ரொம்ப கவனம். இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் கன்வென்ஷனில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 questions கேட்டிருக்காங்க. ரொம்ப கவனம் பார்த்துங்க, நான் 7 to 9 questions வந்து இந்த டாப்பிக்லேயே வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அதிக க்வெஸ்சன் கேட்கப்பட்டது இந்த யூனிட்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிறது எல்லோ டின்ட்லாம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கேட்ட இதுவரையும் அந்த ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்கப்பட்ட அது மாதிரி கேட்க வேண்டிய இருக்கக்கூடிய அந்த கீ டேர்ம்ஸ் தான் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேப்பா, இப்போ அடுத்து போகலாம். அதில் என்ன இருக்குது அக்கௌண்டிங் கான்செப்ட்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட், தட் மீன்ஸ் கணக்கியலுடைய அந்த தன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வணிக தனித்தன்மை பொது கருத்து அப்படிங்கிறாங்க. முதல் கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். அதில் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, வணிகம் அதன் உரிமையாளரிடமிருந்து வேறுபடுத்தியே பார்க்கப்படுகிறது.
இப்பொது கருத்து மிகவும் முக்கியமானது ஆகும். அதாவது ஒரு வணிகம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உரிமையாளர் தனி, சரிங்களா, வணிகம் தனி, இப்படிதான் கணக்கியல் எடுத்துக்கிறது, சரிங்களா. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இது நிறுவனத்திற்கு முதலிட்ட நபர்கள், முதல்ல முதல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த முதல் போட்ட நபர்களிடம் இருந்து வணிகம் வேறுபட்டது என்பதை குறிக்கிறது. இந்த பொது கருத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிறுவனம் என்பது வேறு, முதல் போட்டார் இல்லையா ஓனர் சொல்லணும் இல்லையா, அந்த ஓனர் என்பவர் வேறு, அதான் சொல்ல உரிமையாளர் என்பவர் வேறு, வணிகம் என்பது வேறு அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பொது கருத்து. மைண்ட் வச்சுக்க, இதை பேஸ் பண்ணி தான் அந்த கணக்கியல் எல்லாம் பதிவு பண்றாங்க. அடுத்து, உரிமையாளர் அவரது மூலதன தொகை வரைக்கும் வணிகத்தின் கடனின் தூராகவே கருதப்படுகிறார். இது ஒரு கேட்ட க்வெஸ்சன். அதாவது உரிமையாளர் வந்து எப்படி வந்து அவர் வந்து கருதப்படுகிறார் வணிகத்துல, எப்ப அக்கௌண்டிங் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கடனின் தூர், சரிங்களா. அவர் ஓனரா இருந்தா கூட, நிறுவனத்துடைய உரிமையாளராக இருந்தா கூட, அவர் கணக்கியல் எப்படி பாக்குது அப்படின்னா கடனின் தூராக தான் பாக்குது. இந்த வேர்டையும் நான் வச்சுக்கேன், கடனின் தூரா தான் பாக்குது. ஸோ அப்ப இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன சார் அப்படின்னா, கணக்கியலை பொறுத்தளவுக்கு வணிகம் என்பது தனி, முதல் போட்டிருக்காங்க இல்லையா அந்த உரிமையாளர் என்பது தனி, அப்படிதான் கணக்கு பாக்குது. அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் பா, பண மதிப்பீட்டு பொது கருத்து, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பணத்தால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கியலில் பதியப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிப்பா, என்ன மைண்ட்ல ஃபுல்லா ஏத்திங்க, இதான் இந்த கான்செப்டே. அனைத்து வணிக நடவடிக்கைகளும் பணத்தினாலதான் அளவிடப்பட வேண்டும், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப எல்லா வணிக நடவடிக்கைகளும் எதுலப்ப அளவிடப்படணும், பணத்தினால. அப்படி பணத்தினால் அளவிடப்படக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும்தான் எங்க பதியப்படுதுங்க, கணக்கியலில் பதியப்படுகிறது. இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே பணத்தால் கூறப்படாத நடவடிக்கைகள் கணக்கு புத்தகத்தில் பதியப்பட மாட்டாது. அப்போ ஒரு ஒரு இதுல கம்பெனில பாத்தீங்கன்னா, நிறுவனத்துல ரெண்டு வித நடவடிக்கைகள் இருக்கும், பணம் சம்பந்தப்பட்டது இருக்கும், பணம் சம்பந்தப்படாத இருக்கும். ஆனா அங்க எது பதிவு பண்றாங்க அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்ட பணத்தினால் அளவிடக்கூடிய நடவடிக்கை மட்டும்தான் கணக்கில் பதிவு பண்றாங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்ப தொழிலாளர் மேலாண்மை உறவுகள், தொழிலாளருக்கும் மேலாண்மைக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், சரியா, அதாவது ஒர்க்கர்ஸுக்கும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஓனர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, மேனேஜ்மெண்ட் உள்ள உறவுகள், விற்பனை கொள்கை, சரிங்களா, சேல்ஸ் பாலிசின்னு சொல்லி சொல்லுவாங்க, தொழிலாளர் வேலை நிறுத்தம், அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களே அந்த ஸ்டேஜ் சொல்றாங்க, கதவடைப்பு போன்ற ஒரு வணிகத்திற்கு மிகவும் இன்றியமையாத, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வணிகத்துக்கு வந்து ரொம்ப நெசசரி, இன்றியமையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவை பணத்தால் அளவிட முடியாததால் அவை கணக்கு புத்தகங்களை பதியப்பட மாட்டாது. ஒண்ணு இல்ல சார், என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாலு விஷயம் உதாரணம் எடுத்துக்கங்க, தொழிலாளர் மேலாண்மை உறவு, விற்பனை கொள்கை, தொழிலாளர் வேலை நிறுத்தம், கதவடைப்பு, இந்த நாலும் வந்து கம்பெனிக்கு முக்கியம் தாங்க. ஆனா அதை என்ன பண்ண முடியாதுங்க, கணக்கு புத்தகங்கள பதிய முடியாது. ஏன் சார், இது வந்து பணத்தினால் அளவிட முடியாத நடவடிக்கைகள். இது கேட்டிருக்காங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு நாலு உதாரணம் கொடுத்து, இந்த நாலு உதாரணங்கள்ல இன்னொன்னு கொடுத்துருவாங்க, பணத்தினால அளவிடக்கூடிய நடவடிக்கை ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இதுல எது வந்து பண மதிப்பீட்டு பொது கருத்தை எனது வரையறை சொல்லலை, இல்லை குறிப்பிடவில்லை அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க. ஸோ அதனால அதை கவனமா பார்த்துக்கலாம். சரி, அப்ப இதுல உள்ள கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட்டுக்கு, பணத்தினால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் மட்டும் கணக்கிலில் பதியப்படுகிறது அப்படி மட்டும் நான் வச்சுக்கணும். தேர்ட் பாயிண்ட் போலாமாப்பா, நிறுவன தொடர்ச்சி பொது கருத்து, கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஓகே, ஒரு வணிகம் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தொடங்கப்பட்டு நடத்தப்படுகிறது. அதாவது ஒரு வணிகத்தை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, தொடங்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த வணிகம் நீண்ட காலத்திற்கு பயணம் செய்யும், அதுக்கு வந்து என்ன கிடையாது, எண்டு கிடையவே கிடையாது, சரிங்களா. ஸோ அப்படிதான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அந்த எதிர்பார்ப்புல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அக்கௌண்ட்ஸை வந்து பதியிறாங்க, அதாவது கணக்கியல் வந்து பதியப்படுகிறது சொல்லி சொல்றாங்க. நடவடிக்கையின் தொடர்ச்சி ஊகிக்கப்பட்டவுடன் கணக்கு அறிக்கைகள் அந்நிறுவனம் தொடருகின்ற நிறுவனம் என்ற விதத்திலேயே தயாரிக்கப்படுகிறது. இந்த ஊகத்தின் கீழ் நிரந்தர சொத்துக்கள், இது கேட்ட கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஊகத்தின் கீழ், இந்த பொது கருத்து, இந்த கான்செப்டின் கீழ நிரந்தர சொத்துக்கள் அதன் உண்மையான அடக்க விலையில் பதியப்படுகிறது மற்றும் உரிய வீதத்தில் அவற்றின் அடக்க விலையில் இருந்து தேய்மானமும் கழிக்கப்படுகிறது. ரெண்டு விஷயம் பா, நிரந்தர சொத்துக்கள் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ அதில் எப்படி பதிகிறாங்க, அதனுடைய அடக்க விலையில பதியப்படுகிறாங்க. அடக்க விலையில என்ன சொல்றோம், காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவோம், சரிங்களா. அது எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்களோ அதான் வாங்கிய விலை, சரியா. சரி, அதே மாதிரி அந்த அசட்டுக்கு என்ன பண்றாங்க, அந்த சொத்தை ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதான் உரிய விதத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதோட தேய்மானம் கழிக்கப்பட்டுட்டே வரும், ஒவ்வொரு இயரும் கழிக்கப்படுது. இது தேய்மானங்கிற டாபிக் அதில் படிச்சிருப்பீங்க, அது நம்ம நடத்துறோம், அது நடத்தும் போது கூட நீங்க பாத்துக்கலாம். நமக்கு பிகாம் எம்காம்காக
ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கா அதுல தேய்மானங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் படிக்கும்போது வேணா அந்த வீடியோஸ பாருங்க. பார்க்கும்போது தேய்மானம் என்ன, அது எத்தனை முறைகள் இருக்கு, அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நான் அதுல ரொம்ப டீப்பா சொல்லியிருப்பேன். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், இருப்புநிலை குறிப்பிலும் நிரந்தர சொத்துக்களின் சந்தை விலையானது கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. அது ரொம்ப கவனிச்சுக்கணும். அப்ப எது எடுத்துக்கிறாங்க, நிரந்தர சொத்துக்களோட அடக்க விலை தான் எடுத்துக்கிறாங்க. எது எடுத்துக்கல, சந்தை விலை. இந்த சந்தை விலை வந்து எடுத்துக்கல. இதை ரெண்டும் மைண்ட் வச்சுக்கணும். இறுதி கணக்குகளை தயாரிக்கும் பொழுதும் அவற்றில் வணிகம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்ற ஊகத்தில் நிலுவை செலவுகளும் நிலுவை செலவுகளுக்கும் முன்கூட்டியே செலுத்திய செலவுகளுக்கும் ஏற்ற பதிவு செய்யப்படுகிறது. அது மாதிரி இந்த ரெண்டு விதமான செலவுகளை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நிலுவை செலவுகள் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் நடத்தப்பா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். முன்கூட்டியே செலுத்திய செலவுகள்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ரெண்டுமே பதிவு பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இது மாரி ரெக்கார்ட் பண்றாங்க, சரிங்களா? இந்த பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ அப்ப இந்த த்ரீ தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து நடக்கும் என்ற எதிர்பார்ப்புல தான் பண்றாங்க, பதிவு பண்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து நிரந்தர சொத்துக்கள் வந்து அடக்க விலையில தான் பதிவு பண்றாங்க, அதோட சந்தை விலையே எடுத்துக்கிறது இல்லை. இது ரெண்டாவது பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நிலுவை செலவுகள் முன்கூட்டியே செலுத்திய செலவுகள் இதுவும் பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது மூணு பாயிண்ட் நான் வச்சுக்கேன். இது மூணு கீ பாயிண்ட் தான் இந்த தேர்டுக்கு. சரி, ஃபோர்த் பாயிண்ட் போல மாராஜா, அடக்க விலை பொது கருத்து, காஸ்ட் கான்செப்ட். இந்த கருத்தின் கீழே நிரந்தர சொத்துக்கள் அவை வாங்கப்பட்ட விலையிலேயே கணக்கு புத்தகங்களில் பதியப்படுகிறது. இங்க வந்து நிரந்தர சொத்துக்கள் சொல்ல முடியாது, காஸ்ட் இப்பதான் போடுற லாஸ்ட்டுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த காஸ்ட் பிரைஸ். அதே மாதிரி இதுவும் வந்து அந்த காஸ்ட் பிரைஸ்ல தான் அந்த நிரந்தர சொத்துக்கள் பிக்சர் அசஸ் வந்து பதிவு பண்றாங்க. சொத்துக்களை வாங்க செலுத்திய விலை அடக்க விலை எனப்படும். இப்போ ஒரு 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 சொத்தை வந்து ஒரு இயந்திரம் வச்சுக்கோங்களேன், மிஷினரின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினரி வாங்குறதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு விலை கொடுத்துருக்கீங்க, அந்த விலைக்கு பேர் தான் அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ். ஒரு உதாரணம் பார்க்கலாம். சொத்து ஒன்று ரூபாய் 100,000, ஓகேவா? 100,000 வாங்கப்பட்டால் அது அதன் அடக்க விலையிலேயே கணக்கிலே பதிவு செய்யப்படுகிறது. அதன் சந்தை விலை மாறுபட்டு இருக்கலாம். நல்லா கவனிச்சுங்க. இப்போ வந்து ஒரு மிஷினரி சொன்ன மாதிரி மிஷினரிய வந்து இயந்திரத்தை வந்து வாங்குறீங்க, 100,000 கொடுத்து வாங்குறீங்க. அப்படி 100,000 கொடுத்து வாங்கும்போது அதுதான் அதனுடைய அடக்க விலை. இந்த அடக்க விலை தான் நம்ம என்ன பண்ணணும், கணக்கு புத்தகத்துல பதிவு பண்ணணும். இதான் சொல்றாங்க. அதோட சந்தை விலை பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இயந்திரம் வாங்குற போது, இப்ப லேண்ட் வாங்குறது வச்சுக்கோங்களேன், நிலம் வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், அடுத்த வருஷம் ஒரு ரேட் ஆகும். அதோட சந்தை விலை வந்து கூட்டிகிட்டே போகலாம், ஓகேவா? அப்படி அப்படி கூடும்போது என்ன பண்ணும், சந்தை விலையை எடுத்துக்கூடாது. அதான் பத்தி சொல்றாங்க. அந்த சந்தை விலைங்கிறது மாறுபட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கூடாது. அதான் அடுத்த பாயிண்ட்ல வருது பாருங்க. அவ்விலை கணக்கு பதிவில் எடுக்கப்படுவதில்லை. இச்சொத்து ஒவ்வொரு ஆண்டும் இருப்பிலை குறிப்பில் அடக்க விலையில் இருந்து தேய்மானம் கழித்தது போக மீதமுள்ள தொகையில் காண்பிக்கப்படும். ஸோ அப்படி நீங்க அப்படி வாங்கினா அந்த 100,000 வாங்கின இயந்திரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் தேய்மானம் கணக்கிடப்பட்டு, ஏன்னா அடக்க விலையில தான் பதிவு பண்றாங்க, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேய்மானம் வந்து குறைச்சிட்டே வருவாங்க, மதிப்பு குறைச்சு மீதமுள்ள தொகை தான் அந்த சொத்துனுடைய விலையாக காட்டப்படும். இதுல இருப்பிலை குறிப்பில் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அதாவது இருப்பிலை குறிப்பு அதாவது தயாரிக்கப்படும்போது, இது எப்படி வந்து சொத்து அல்லது தேய்மானம் கணக்கிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நல்லாவே மேம்காம் பிஜி யூஜி பிஜியில் படிச்சிருப்பீங்க, உங்கள் பிகாம் எம்காம் படிச்சிருப்பீங்க, அது தெரியும். அதனால நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் வேணும்னா கூட நானும் என்னுடைய இதில் இருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது பேலன்ஸ் ஷீட், இந்த மூணு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? தமிழில் சொல்லப்போனால் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, அது மாதிரி இருப்புநிலை குறிப்பு எப்படி தயாரிக்கலாங்கிற இது வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்து இதை பத்தியான டீடைல்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஸோ இந்த மதிப்பு தான் புத்தக மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, புக் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? அப்ப இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல நீங்க எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிரந்தர சொத்துக்கள் எதில் இதுல வந்து வாங்கினா வாங்கப்பட்ட விலை, தட் மீன்ஸ் காஸ்ட் பிரைஸ்ல தான் பதியப்படுகிறதுன்னு பாத்துக்கிறீங்க. இந்த ஒரு பாயிண்ட். ஸோ சந்தை விலையை எடுத்துக்கூடாதுங்கிற பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அது தேய்மானம் வந்து ஒவ்வொரு வருடமும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேய்மானம் வந்து அந்த சொத்தினோட மதிப்புல இருந்து கழிக்கப்படுகிறது பாக்குறோம். அடுத்து இந்த மதிப்புக்கு பேர் தான் புத்தக மதிப்பு, அதான் புக் வேல்யூன்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா? இந்த நாலு கீ பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க ராஜா. இதுல அதிகமா கேட்டது இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கப்பா, அது வந்து நிரந்தர சொத்துக்கள் எதன் அடிப்படையில வந்து பதிவு செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க, பாத்துக்கங்க. சரி, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அந்த புத்தக மதிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவும் பாத்துக்கங்க. இப்ப ஃபிஃப்த் பாயிண்ட், இரட்டைத்தன்மை பொது கருத்து. இது ரொம்ப 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 முக்கியமான கருத்து. ஒரு அக்கௌண்டிங்ல இதுதான் பேசிக். ஏன்னா டெபிட் கிரெடிட் எல்லாருக்குமே தெரியும், பற்று வரவு. அந்த பற்று வரவுங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியதே இதுதான். அக்கௌண்டிங் ரூல்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட், நபர்சார் கணக்கு, நபர்சாரா கணக்கு. அது மாதிரி நபர்சார் கணக்கு ரெண்டு வகைப்படும், என்னது ரியல் அண்ட் நான் ரியல், தட் மீன்ஸ் சொத்து கணக்கு, பேரோல கணக்கு. இதெல்லாம் பார்த்துருப்போம். இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கங்க. ஸோ அப்ப அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த இரட்டைத்தன்மை.
டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். அதில் வந்து என்னன்னா பற்று வரவு பற்றி தான் பார்ப்போம், அது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கருத்து ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலும் இரு அம்சங்களை கொண்டுள்ளது, ரெண்டு அம்சம் இருக்குமா. ஒவ்வொரு வணிக நடவடிக்கையிலும் நீங்க ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும், நடவடிக்கைகள் தினந்தோறும் நடக்கும். அந்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அம்சங்களை கொண்டிருக்கும், டூ ஆஸ்பெக்ட் சொல்லி சொல்லுவாங்க. அது ஒன்னு பயனை தரும் அம்சம், இன்னொன்னு பயனை பெறும் அம்சம். அதாவது என்னன்னா ரிசீவிங் பெனிஃபிட் சொல்லுவாங்க, இன்னொன்னு கிவிங் பெனிஃபிட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த கீ டேர்ம்ஸ் நான் வச்சுக்கோங்க, இதுவும் அடிக்கடி கேட்ட க்வெஸ்சன். ஸோ ஏதேனும் மதிப்பை மாற்றுவதற்கு இரண்டு நபர்கள் தேவை, அதாவது தருபவர் மற்றும் பெறுபவர் என்று இரண்டு நபர்கள் தேவை. ஓகேவா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அந்த மதிப்பு மாறுது, அப்போ மதிப்பு மாறும்போது ரெண்டு பேருடைய பங்களிப்பு தேவை. ஒன்று தருபவராக இருக்கணும் நிறுவனத்துக்கு, இல்லை நிறுவனத்திலிருந்து பெறுபவராக இருக்கணும். அதாங்க சொல்றாங்க, நிறுவனம் ஒன்று ரூபாய் 2000 மதிப்புள்ள பொருளை விற்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த நடவடிக்கை விற்பவர் மீது இரண்டு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும், எஃபெக்ட் வந்து ஏற்படுத்தும், இம்ப்ளிகேஷன்ஸ். அது என்ன பார்ப்போமா, ரூபாய் 2000 மதிப்புள்ள பொருள் அவரிடமிருந்து வெளியே செல்லும் மற்றும் ரூபாய் 2000 பெறப்படும். அதாவது நீங்க ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னு சொன்னா 2000 மதிப்புள்ள பொருள் வந்து என்ன பண்ணும்னா நிறுவனத்தை விட்டு வெளியே போகும். ஒரு உதாரணமா சொல்லுங்க சார், அப்படின்னா ஒரு ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணா சோப்பு விற்கிதுன்னு வச்சுங்களேன், அந்த சோப்பெல்லாம் வித்துருக்குன்னு வச்சுக்கல, சோப்பு 2000 மதிப்புள்ள சோப்பு விற்கிது அப்படின்னா அந்த 2000 மதிப்புள்ள சோப்பு வந்து வெளில போகும். இல்லை ஒரு சைக்கிள் வச்சுக்கங்களேன், இப்போ சைக்கிள் விற்கிறாங்கன்னா சைக்கிள் வந்து அந்த மதிப்பு வெளியே போகும். அப்போ அதுக்கு பதிலாக என்ன வரும், அந்த ரொக்கம் கேஷ் வந்து உள்ளுக்குள்ள வரும். அதான் இங்கே சொல்றாங்க. ஸோ அப்போ ரிசீவிங் பெனிஃபிட் ஒன்று இருக்கும், அந்த கிவிங் பெனிஃபிட் ஒன்று இருக்கும். அதே சமயம் வாங்குவரை பொறுத்தவரை, இப்போ அந்த நிறுவனத்தை வாங்குறாங்களே, இப்போ அந்த சைக்கிள் நான் தான் போய் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ நான் வாங்குற பொறுத்து நான் எப்படி பதிவு பண்ணுவேன் அப்படின்னா 2000 மதிப்புள்ள பொருள் வந்து உள்ளே வரும், எனக்கு என்னென்ன சைக்கிள் உள்ளுக்குள்ள வருது, விற்கிறவருக்கு வந்து சைக்கிள் வெளியே போகுது, எனக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே சைக்கிள் வருது சரிங்களா. இன்னொன்று 2000 அழிக்கும், இப்போ என் கிட்ட வந்து என்னது ரொக்கம் வெளியே போயிடுச்சு, என் வீட்டை விட்டு ரொக்கம் வெளியே போயிடுச்சு, ஆனால் எங்கே போயிடுச்சு கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி நீங்கள் டிரான்சாக்ஷன் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், வாங்குபவராக நீங்கள் நினச்சிக்கணும், விற்கிறவரை ஒரு கம்பெனி நினச்சிக்கணும். அப்படி நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இமேஜின் படிங்கப்பா. இதை எப்பொழுதுமே அக்கௌண்டன்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கணக்குகளாக படிக்காதீங்க, அந்த கணக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கணக்கோடு நீங்கள் சம்மந்தப்பட்டுக்க நினச்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போடுங்க. என் மாணவர்கள் நல்லாவே தெரியும், நான் கல்லூரியில் நடத்தும் போது என் மாணவர்களுக்கு நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அவங்கள்ட்ட சொல்லும்போது இப்படி தான் சொல்வேன், நீங்க ஒரு கடையில போய் டீ சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்ப டீ சாப்பிடும் போது அந்த டீல இருந்து ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லுவேன். நீ டீ வாங்கும்போது என்ன பண்றான், அந்த கம்பெனி வந்து எப்படி பதிவு, அதாவது அந்த டீ கடையில வந்து இதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுப்பாரு. அதுதான் நீ ஒரு ட்ரெஸ் கடையில போய் ட்ரெஸ் வாங்கினா எப்படி எடுத்துக்குவாங்க, ஒரு பைக் வாங்கும்போது அவர் எப்படி செல்லரா இருக்காரு, நீ எப்படி பையரா இருக்காரு, அவர் எப்படி விற்பவரா இருக்காரு, நீ எப்படி வந்து வாங்குபவரா இருக்க, நீ எப்படி கணக்கு போடுவேன்னு சொல்லி நம்ம இங்க படிக்கக்கூடிய அக்கௌண்டன்சி அங்க வந்து என்ன பண்ணுப்பா, அதை வந்து அப்ளை பண்ணிப்பாரு, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இங்க அப்ளைடு அக்கௌண்டன்சி. அப்படி பண்ணும்பொழுது தான் உனக்கு என்ன பண்ணுவோம், மைண்ட்ல அந்த டிரான்சாக்ஷன்லாம் உனக்கு எளிமையா வாழ்க்கையில உதவும், அதாவது ஈஸியா உதவும், உனக்கு வந்து ஹெல்ப் ஆகும். அதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நான் டிரான்சாக்ஷன் இதை பத்தி சொல்லிக் கொடுக்கும் போதே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க லைஃப்ல சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நீங்களும் ஒரு நிறுவனத்துல சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணிக்கீங்க, அந்த அக்கௌண்ட் அந்த டிரான்சாக்ஷனை நீங்க நடவடிக்கை என்ன பண்ணுங்க, நீங்க அதுல இருக்கிற மாதிரி இன்வால்வ் பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஈஸியா புரியும்பா சரியா. ஓகே, அடுத்து அதாவது ஒவ்வொரு நடவடிக்கையும் இரண்டு கணக்குகளை பாதிக்கும் மற்றும் அது ஒவ்வொருவர் அதாவது ஒவ்வொரு நபர் மீது இரண்டு வகையான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே ஒவ்வொரு பற்றிற்கும் தொடர்புடைய ஒரு வரவு உண்டு, அதே போல் ஒவ்வொரு வரவிற்கும் தொடர்புடைய ஒரு பற்று உண்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டம். அப்ப ஒவ்வொரு பற்று இருக்கும் வச்சுங்களேன், அப்ப சமமான என்ன இருக்கும், ஒரு வரவு இருக்கும். அதுதான் ஒவ்வொரு வரவிற்கும் சமமான ஒரு பற்று இருக்கும். இதுதான் இங்க சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து நவீன கணக்கு வைப்பு முறை, இதுதான் மாடர்ன் அந்த அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இவ்வாறு நடவடிக்கைகள் பெறும் கணக்கையும் தரும் கணக்கையும் சரிசமமாக பாதிப்பதால் வணிக நிறுவனத்தின் சொத்துக்கள் எப்பொழுதும் அதன் பொறுப்புகளுக்கு சமமாக இருக்கும். பாத்தீங்களா, இப்படி நீங்க நம்ம பண்ணக்கூடிய இந்த ரிசீவிங்கோ கிவிங்கோ எப்படி இருக்குன்னா சரிசமம் பாதிக்குது. அப்படி அந்த ஈக்குவலா பாதிக்கிறதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொரு பற்றிற்கும் சமமான வரவு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்படி பண்றப்ப ஒவ்வொரு நிறுவனத்துடைய சொத்துக்கள் எப்படி இருக்குன்னா பொறுப்புகளுக்கு சமமா இருக்கும். அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் தான் பார்மலாவை கீழே கொடுத்துருக்காங்க சரிங்களா. மொத்த சொத்துக்கள் ஈக்குவல் டு மொத்த பொறுப்புகள். மொத்த சொத்துக்கள்ங்கிறது எதுலாம் இருக்கு அப்படி பாக்குறப்ப எதோட ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூலதனம் பிளஸ் கூட்டல் வெளி நபர்களின் பொறுப்புகள், அதாவது அவுட் சைடர்ஸ் சொல்லுவாங்க, அவுட் சைடர்ஸ் அவங்களுடைய பொறுப்புகளும் மூலதனம். மூலதனம் யாரை போட்டிருப்பா, ஓனர் போட்டிருப்பார். ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இங்க மொத்த சொத்துக்கள். இப்ப அந்த மூலதனம்ங்கிறது என்ன பண்ண, அதை வச்சுக்கிட்டு நீங்க மொத்த சொத்துக்கள் மைனஸ் அந்த வெளிநபர்களோட பொறுப்புகள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மூலதனம். ஸோ இது ஒரு ஃபார்முலா தான், அக்கௌண்டிங் ஃபார்முலா தான், நீங்க நான் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்ப நம்ம 5 கான்செப்ட் பார்த்துருக்கோம், அதுலேயும் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லோ கலர் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கேட்ட க்வெஸ்சன், அது இனிமேல் கேட்க, அதாவது இனிமேல் நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க அதிகமாக கேட்பாங்க.
அதை நீங்க ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கணும்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம், தமிழ்லயே கொடுக்க போறோம், மாணவர்கள் கேட்டு அதாவது அவங்களுடைய ரெக்வஸ்ட் அடிப்படையில். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. தமிழ் வழியில பயின்றவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கூட அப்லோட் பண்ண வீடியோஸ் ரொம்ப உதவியா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ப்ளீஸ். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். மேலும் நம்ம இன்ஸ்டியூஷனில் ஆன்லைன் கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய பார்ட் 2 வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.